ஹாய் எவ்ரி ஒன் இந்த வீடியோவில் ஜான் பேரி மேன் எழுதின த பால் போயம் அப்படிங்கிற போயத்துடைய சம்மேஷன் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க அப்போ தான் நான் போடுற நிறைய வீடியோஸோடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும் ஜான் பேரி மேன் இவர் வந்து அக்டோபர் டுவெண்ட்டி ஃபிஃப்த் நைன்டீன் ஃபோர்டீன்லேருந்து ஜான்வரி செவன் நைன்டீன் செவன்ட்டி டூ வரைக்கும் வாழ்ந்த ஃபேமஸ் அமெரிக்கன் போய்ட் அண்ட் ஸ்காலரும் கூட கன்ஃபெஷ்னல் ஸ்கூல் ஆஃப் போயிட்ரி அப்படின்னு ஒரு ஃபார்ம் உண்டு அதாவது மனசில் எல்லாம் தொழுதாக அதெல்லாம் போயமாக எழுதுவாங்க ஸோ அந்த டைப் அந்த ஸ்கூல் ஆஃப் போய்ட்ரியில் முக்கியமான பர்சனாலிட்டியாக கன்சிடர் பண்ணப்படுறவர் நம்ம ஜான் பெரிமேன் இவருடைய பெஸ்ட்டு ஒர்க் அப்படின்னா த ட்ரீம் சாங்ஸ் அப்படிங்கிற போய்ட்ரி கலெக்ஷனாக சொல்லலாம் இதில் வந்து மொத்த த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் எயிட்டி ஃபைவ் போயம்ஸ் இருக்குது இந்த பர்டிகுலர் ஒர்க்குக்காக ஜான் பெரிமேன் புலஸ்டர் ப்ரைஸை வின் பண்ணியிருக்காரு அதே மாதிரி நேஷ்னல் புக் அவார்டு அப்படிங்கிற அவார்டையும் நம்ம ஜான் பெரிமேன் வின் பண்ணியிருக்கார் வக இந்த பால் போயம் அப்படிங்கிற இந்த போயத்துடைய க்ராக்ஸ் பாத்திரம்லாம் அவர் ஸ்மால் பாய் அந்த பால மிஸ் பண்ணிடுறாரு விளையாடும் போது அப்படி விளையாடும் போது அந்த மிஸ் பண்ண அந்த பாலை நினச்சி அப்செட்டாக ஃபீல் பண்ணுறாரு அவரை வச்சிருந்த அந்த பால் வந்து காஸ்ட்லியான ஒன்றெலாம் கிடையாது ஏன்னா அந்த பாயால் இன்னொரு பால் கூட பர்ச்சேஸ் பண்ண முடியும் பட் இருந்தாலும் அந்த புது பாலை வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு திங்க் பண்ணாமல் தொலைஞ்சி போனதை நினச்சி ரொம்ப சேடாக ஃபீல் பண்ணுறாரு அதுதான் இந்த போயத்துடைய கான்செப்டே இந்த பால் போயம் அப்படிங்கிற இந்த பர்டிகுலர் போயத்தில் வந்து அந்த பாயுடைய எக்ஸ்பீரியன்ஸ் அது சைல்ட்ஹுட் எக்ஸ்பீரியன்ஸில் அந்த பாலை மிஸ் பண்ணிடுறாரு இல்லையா ஸோ அதை ஃபோக்கஸ் பண்ணியிருக்கும் இந்த போயம் ஸோ இந்த போயம் வந்து லைஃபுடைய ரியாலிட்டியை ஃபோக்கஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் ஏன்னா இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாருமே அவங்களுடைய லைஃப்பில் ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க ஸோ அந்த மாதிரியான கான்செப்டை ஃபோக்கஸ் பண்ணியிருப்பாரு ஜான் பேரிமேன் அண்ட் அதில் இருக்கிற அந்த மிஸ்ஸரிஸ் அப்புறம் அந்த லைஃப்பில் உள்ள சாரோஸ் எல்லாம் ஹைலைட் பண்ணுற விதமாக இருக்கும் ஸோ அந்த போயம் வந்து அந்த ஒரு லிட்டில் பாய் அவனை சுற்றியே நடக்கிற நிகழ்வு தான் அவன் வந்து அந்த விளையாண்டுட்டு இருக்கும்போது அந்த பாலை மிஸ் பண்ணிடுறாரு அண்ட் அந்த பால் வந்து அவ விளையாண்டுட்டுருக்கோம் கையிலேருந்து ஸ்கிப் ஆகி பக்கத்தில் இருக்கிற அந்த ஒரு வாட்டர் பாடியில் விழுந்துருது ஸோ அதுக்கப்புறம் அந்த பையன் வந்து அந்த வந்து அவனுடைய ஃபேவரட் பாலாக கன்சிடர் பண்ணி விளையாண்டுட்டு இருந்தான் அதை வந்து லூஸ் பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணுற மாதிரி இந்த போயம் அமைஞ்சிருக்கும் அந்த சுச்சுவேஷன் ஏன்னா அவனுக்கு வந்து நிறைய பால் வாங்க முடியும் இருந்தாலும் நிறைய பால் கூட அவன் வச்சுருந்துருப்பான் இருந்தாலும் அந்த ஒரு பால் தொலைஞ்சி போச்சு நினச்சி அதை நினச்சே ஃபீல் பண்ணுற மாதிரி இந்த ஹோல் போயுமே அந்த பால் கூட அவள் வச்சுருந்த அந்த ஃபீலிங்ஸ் மெமரிஸ் அதை கொண்டு வர்ற விதமாக இருந்திருக்கும் ஸோ ஆனால் இதில் வந்து அந்த பாய் வந்து ரொம்ப ரெஸ்பான்சிபிளாக இருந்திருக்கலாம் அப்படிங்கிற அந்த ரெஸ்பான்சிபிலிட்டியோடைய கான்செப்டை டீச் பண்ணுற விதமாக இருந்திருக்கும் அண்ட் அவனோட லைஃப்லேயே அது ஒரு லெசன் மாதிரி இல்லையா ஸோ எவ்வளோ அட்டாச்சாக வச்சுருந்த அந்த பாலை மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு நினைக்கும் அந்த பாய்க்கே ஒரு லெசன் தான் அந்த ஸ்மால் பாய்க்கு இன்னும் கொஞ்சம் ரெஸ்பான்சிபிளாக இருந்திருந்தோம் அப்படின்னா அந்த பால் மிஸ் ஆயிருந்துருக்காது அப்படிங்கிற அந்த ஹார்ஷ் ரியாலிட்டியை வந்து இந்த போயம் டெபிக் பண்ணுற விதமாக இருக்கும் அதே மாதிரி தான் லவ்ட் அ பீப்புள் ஆல்சோ அப்படிங்கிறத ஜான் பெரிமன் இந்த பால் போயம் அப்படிங்கிற இந்த பர்டிகுலர் சிம்பிள் போயம் மூலியமாக ஒரு மேஜர் தீமை டெபிக் பண்ணுற விதமாக இருக்கும் ஸோ போய்ட்டு நம்ம ஜான் பெரிமன் வந்து அந்த பாய் அந்த ஸ்மால் பாயை பற்றி தான் அந்த போயம் ஃபுல்லாகவே சொல்லியிருப்பார் ஸோ அந்த பாய் வந்து இப்போ தன்னுடைய பாலை மிஸ் பண்ணிட்டார் இல்லையா அவரை பற்றி தெரிஞ்சுக்கணும் அவனுடைய ரியாக்ஷன் என்ன ஏன்னா இப்போ வந்து அவன்கிட்ட அந்த ஃபேவரேட்டாக வச்சுருந்த அந்த பால் கிடையாது அப்படிங்கிற மாதிரி அவர் அந்த பாயை பற்றியே திங்க் பண்ணுறாரு ஸோ அந்த பாய் வந்து இப்போ அந்த பாலை மிஸ் பண்ணக்கப்புறம் எப்படி ஃபீல் பண்ணுவா அவனுடைய நிலை எப்படி இருக்கும் அப்படிங்கிறதையும் அனலைஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப இன்ட்ரெஸ்ட் காட்டுறாரு அண்ட் அந்த பாயோடைய கையிலேருந்து அந்த பா பால் மூவ் ஆகிறத பாய்ட் பார்த்துருப்பார் நோட்டீஸ் பண்ணியிருப்பார் அண்ட் அந்த பால் வந்து அப்படியே ஹாப்பியாக பவுன்ஸ் ஆகி அந்த ஸ்ட்ரீட் வழியாக அப்படியே மூவ் ஆகி அப் அதுக்கப்புறம் தான் தண்ணிக்குள்ளே போச்சு அப்படிங்கிற விஷயத்தையும் இந்த ஃபஸ்ட்டு ஸ்டான்ஸால் ஜான் பெரிமேன் வந்து ரெக்கார்ட் பண்ணியிருப்பார் ஸோ அந்த பாய்ட்டு வந்து அந்த பால் வந்து அந்த ஸ்மால் பாய் கிட்டேருந்து மிஸ் ஆகிற அந்த மொமெண்ட்டை நோட்டீஸ் பண்ணதாகவும் அந்த பால் வந்து அப்படியே ஸ்கிப் ஆகி பாய் அந்த சின்ன குழந்தையோடைய ஹேண்ட்லேருந்து அப்படியே ஸ்கிப் ஆகி அப்படியே ஸ்ட்ரீட் கார்னர்லலாம் அப்படியே மூவ் ஆகி தென் அந்த பக்கத்தில் இருக்கிற அந்த ரிவர் அந்த வாட்டர் பாடின்னு சொல்ல நினைக்கிறாரு அதில் வந்து விழுந்துருச்சு அப்படின்னும் அதை பார்த்த உடனே அந்த பாய்ட்டை திங்க் பண்ணுறாராம் இந்நேரம் அந்த பையனை போய் கன்சோல் பண்ணுறதுல எந்த ஒரு பிரயோஜனமும் கிடையாது ஏன்னா அவனுக்கு வந்து நிறைய பால்ஸ் இருக்குது அவன்கிட்ட போய் சொல்லிட்டு இல்லை அப்புறம் ஆல் அவுடு உனக்கு இன்னொரு பால் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறத விட அது பெனிஃபிட்டாக இருக்காதுன்னு நினைக்கிறாரு ஏன்னா அவர் பாய்ட்டுக்கு தெரியுது அந்த யங் பாய் அந்த ஸ்மால் பாய் இருக்கார் இல்லையா அவருக்கு வந்து நிறைய பால்ஸ் இருக்குது இருந்தாலும் அந்த பையன் வந்து அந்த மிஸ் பண்ண பால் நினச்சி ரொம்பவே சேடாக ஃபீல் பண்ணுறதா ஜான் பெரிமேன் சொல்கிறாரு ஸோ ஹீ இஸ் கம்ப்ளீட்லி சாரோ அப்படின்னு சொல்கிறாரு ஃபுல்லாக அவனுக்கே தெரியுது நம்மகிட்ட நிறைய பால்ஸ் இருக்குது நம்மளால் நிறைய பால்ஸ் வாங்க முடியும் அப்படின்னு தெரிஞ்சிருந்தாலும் அந்த ஸ்மால் பாய் இருக்கார் இல்லையா அவருக்கு வந்து அந்த டெப்ரெஷன் கூட இருக்குது ஃபுல்லாக சாரோவாக தான் இருக்கார் ஏன்னா அவனுடைய என்ன ரீசனுக்காக அந்த ஸ்மால் பாய் ரொம்ப சேடாக இருக்கார் அப்படின்னா அவருடைய சைல்ட்ஹுட் மெமரிஸ் எல்லாமே அந்த பாலை சுற்றி தான் இருந்திருக்கு அப்படிங்கிறத அவர் திங்க் பண்ணுறாரு ஸோ அந்த ஒரு பால் அவனை மிஸ் பண்ணும்போது என்ன தான் ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு நிறைய பால்ஸ் அவர்கிட்ட இருந்தாலும் அல்லது வாங்க முடிஞ்சிற சுச்சுவேஷனில் அந்த ஸ்மால் பாய் இருந்தாலும் அந்த சேட் ஃபீலிங்ஸ் வந்து அந்த இருந்து போகலை ஸோ அந்த யங் பாயோடைய ஃபீலிங்ஸ் அதுதான் இந்த மாதிரி பால் இருக்கும்போது ரொம்ப ஸ்வீட் மெமரிஸ் அவருக்கு இருந்ததாகவும் இப்போ அது வி கையை மீறி தண்ணிக்குள்ளே விழுந்துருச்சு இல்லையா ஸோ அந்த மெமரிஸே அவர்கிட்ட இருந்து மிஸ் ஆகி போகிற மாதிரியான ஃபீல் இருக்கிறதுனால தான் அந்த பாய் வந்து ரொம்ப சேடாக இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு ஜான் பெரிமேன் இந்த போயத்தில் சொல்கிறாரு இது வந்து ஒரு அன்பேரபிள் லாஸ் அப்படின்னு சொல்கிறாரு அதனால தான் ரொம்ப சேடாக இருக்கார் எனதான் நிறைய பால் ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு இருந்தாலும் அல்லது இவர் நினச்சா கூட நிறைய பால்ஸ் வாங்கிட முடியுமா அந்த சுச்சுவேஷனில் தான் அந்த யங் பாயோடைய பொசிஷன் தான் அதை போய்ட் நோட்டீஸ் பண்ணுறாரு இருந்தாலும் அவரை போய் கன்சல்லாம் பண்ண முடியாது ஏன்னா அவனோட யங் டேஸில் நிறைய மெமரிஸ் நிறைய ஸ்வீட் மெமரிஸ் கொடுத்தது அவ இப்போ மிஸ் பண்ண அந்த பால் தான் ஸோ அதனால் அவர்கிட்ட போய் நான் வந்து கன்சோல் பண்ண முடியாது லைக் நீ கொஞ்சம் பணம் வச்சு இன்னொரு பால் வாங்கிக்கோ அப்படிங்கிற மாதிரி என்னால் சொல்ல முடியாது அப்படின்னு பாயிண்ட் திங்க் பண்ணுறாரு ஏன்னா அந்த நியூ பால் வந்து வாங்கிடலாம் பட் அதே சென்ஸ் ஆஃப் பிலாங்கிங் வந்து அந்த ஓல்டு பால் இப்போ மிஸ் பண்ணார் இல்லையா அதே மெமரிஸ் வந்து அந்த நியூ பால் கொடுக்குன்னு சொல்ல முடியாது ஸோ அந்த மிஸ் பண்ண மொமெண்ட் வந்து கண்டிப்பாக டிப்ரெஸ்டாக தான் இருக்கும் அதை வந்து ரீப்ளேஸ் பண்ண முடியாது அப்படிங்கிறதையும் ஜான் பெரிமேன் சொல்கிறாரு ஸோ ஃபர்தராக இந்த பாயிண்ட் வந்து அந்த பையன்தான் ஒரு சர்டைன் பாயிண்ட்டில் இது வந்து தன்னுடைய ரெஸ்பான்சிபிலிட்டியாக இருந்திருக்கணும் ஏன்னா என்னுடைய பொருளை நான் பத்திரமா வச்சுருக்கணும் இப்போ நான் மிஸ் பண்ண போய் தான் இவ்வளோ சேடாக ஃபீல் பண்ணுறேன் அப்படிங்கிறத ஒரு சர்டைன் பாயிண்ட்டில் உணர்ந்திருப்பான் அப்படிங்கிறதையும் சொல்கிறார் ஏன்னால் அவருக்கு அந்த பாயிண்ட் சொல்கிறார் கிளியராக இப்போது அந்த யங் பாய்ட்டை போய் நான் புது பாலை வாங்கி கையில் கொடுத்தாலோ அல்லது நியூ பால் வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லி ஆர்டர் பண்ணுறதுக்கு சில பணம் கொடுத்தாலோ அது வந்து ஒரு சரியான ரீப்ளேஸ்மெண்ட்டாக இருக்காது ஏன்னா இது வந்து ஒரு கரெக்டான விஷயந்தான் ஏன்னா அப்போ தான் அந்த பையன் வந்து ஃப்யூச்சரில் வந்து தன்னுடைய பொருளை பத்திரமாக பார்த்துக்கணும் இது வந்து தன்னுடைய ரெஸ்பான்சிபிலிட்டியில் ஒன்று அப்படிங்கிறத உணர்வார் அப்படிங்கிறதையும் ஜான் பெரிமன் சொல்கிறாரு ஸோ அதை ஃபாலோ பண்ணி இந்த மெட்டீரியலிஸ்டிக் வேர்ல்டில் அதாவது இப்போ இருக்கிற உலகத்தில் சில விஷயங்களை வந்து நம்ம ப்ரிசர்வ் பண்ணி ஆகணுங்கிறத அந்த ஸ்மால் பாய் உணர்வார் அதாவது மெட்டீரியலிஸ்டிக் வேர்ல்டு அப்படின்னா பணம் மட்டுமே குறிக்கோள் அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்களுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்காம போயிடுறோம் இல்லையா ஸோ அந்த விஷயத்தையும் ஜான் பெரிமேன் சொல்கிறாரு ஸோ அப்படி நம்ம மெட்டீரியலிசம் ஃபோக்கஸ் பண்ணி நம்ம லைஃப்பை லீட் பண்ணுறதுனால தான் ஹியூமன் பீயிங்ஸான நம்மக்கிட்டே நிறைய பிலாங்கிங்ஸை நம்ம இழந்துடுறோம் ஸோ இந்த பாலை வந்து இந்த பர்டிகுலர் போயத்தில் வந்து ஜான் பெரிமேன் பெர்சானிஃபை பண்ணியிருக்கார் ஒரு பிலாங்கிங் மாதிரி ஒரு சொத்து மாதிரி ஸோ அது வந்து எந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பாலையும் ரீப்ளேஸ் பண்ணிட முடியாது ஸோ முக்கியமான ஒரு விஷயத்தை நம்ம இழந்துட்டோம் அப்படின்னா வேறு ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் அப்படிங்கிற பேரில் வேற ஒரு ரிலேஷன்ஷிப் நமக்கு கிடச்சது அப்படின்னா கூட அது வந்து வர்தியாக இருக்காது ஸோ நம்ம வாழும்போதே எப்படி அதை ரெஸ்பான்சிபிளாக ப்ரிசர்வ் பண்ணணும் மெயின்டைன் பண்ணணும் அப்படிங்கிற உணர்வோடு நம்ம வாழ்ந்தோம் அப்படின்னா கரெக்டாக இருக்கும் அப்படின்னு இந்த பாயிண்ட் சொல்கிறாரு மோரோவர் ஜான் பெரிமேன் வந்து அவருடைய பாயிண்ட் படி மணி வந்து மணி வச்சு எல்லாத்தையும் வாங்கிட முடியாது நீங்கள் நினைக்கலாம் இந்த மெட்டீரியலிஸ்டிக் வேர்ல்டில் வந்து எல்லாத்தையும் வாங்கிடலாம் அப்படின்னா கூட சில விஷயங்கள் சில சென்ஸ் ஆஃப் பிலாங்கிங்கை வந்து நம்மளால் வாங்கவே கூட வாங்கவே முடியாது விலை மதிக்க முடியாதது அப்படின்னு சொல்கிறாங்க அந்த மாதிரி அன்பு அந்த மாதிரி சொல்லுவான் இல்லையா அந்த விஷயத்த இந்த பாய் வந்து இப்போ இந்த பாலை மிஸ் பண்ணிட்டா இல்லையா இதை வந்து உணர்வான் ஏன்னா அவன்கிட்ட வந்து பணம் உண்டு புது பால் வாங்க முடியுங்கிற ஒரு கான்செப்ட்டும் அவருக்கு தெரியும் இருந்தாலும் அந்த ஓல்ட் பாலை மிஸ் பண்ணிட்டோன்னு நினச்சி ஃபீல் பண்ணுறதுக்கு காரணம் அவர் வந்து அந்த பால் கூட இருந்த மெமரிஸ் நிறைய டேஸ் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கலாம் அந்த பால் கூட நடந்த ஹாப்பி மூமெண்ட்ஸாக இருந்திருக்கலாம் அதெல்லாம் இப்போ இல்லையே அப்படின்னு நினச்சி தான் ஃபீல் பண்ணுறாரு தவிர புது பால் வாங்கிடலாம்ப்பா பரவாயில்ல போனால் போகுது அப்படிங்கிறத உணரலை இல்லையா ஸோ அந்த உண்மை தான் அந்த ட்ரூத்து தான் லைஃபுடைய ரியாலிட்டி ஸோ நம்மளுமே நம்மளுடைய லைஃப்பில் நடக்கிற மிசரிஸ் எல்லாம் அந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாம் அக்செப்ட் பண்ணிவிட்டு அண்ட் திரும்ப அதற்கு சப்போர்ட்டிவாக அல்லது அதை எதிர்த்து நம்ம வந்து நடை போடணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு இதுதான் லைஃபோட ரியாலிட்டி ஒரு தப்பான விஷயம் நடந்துருச்சு அப்படின்னா அதை நினச்சே நம்ம ரொம்ப டிஸ்ட்ரெஸ்டாக ஃபீல் பண்ணாமல் இந்த மாதிரி திரும்ப விஷயங்கள் நடக்காமல் அல்லது எந்த ஒரு தப்பான விஷயங்கள் நடந்தாலும் அதை டாலரேட் பண்ணக்கூடிய ஒரு எபிலிட்டி வந்து ஹியூமன் பீங்ஸ்க்கு இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி இந்த போயத்தை கம்ப்ளீட் பண்ணியிருப்பாங்க ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான போயம் இந்த நாலெஜ் இதனுடைய ஐடியா ஆன்டாலஜி அதுதான் எபிஸ்டமாலஜி அப்படின்னா அது வந்து ஒரு க்ரீக் வேர்ட் அதனோட மீனிங் வந்து நாலேஜ் ஸோ இந்த போயத்து மூலயமா அவங்க சொல்ல நினைக்கிறது என்ன அப்படின்னா மணி வந்து அவர் எக்ஸ்டர்னல் ஃபேக்டர் தான் தான் லைஃப் அப்படி நம்ம டிசைட் பண்ணக்கூடாது ஹியூமன் பீங்கை பொறுத்தளவில் ஒன் டே எல்லோருமே நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா என்ன தான் நம்ம லைஃப்பில் மிசரீஸ் நடந்தாலும் அதை தாண்டி லைஃப்பை லீட் பண்ணணும் அதுதான் ப்ராப்ளம் அப்படிங்கிற மாதிரி அந்த இடத்துல திங்க் பண்ணிகிட்டே இருக்காமல் அதை ஓவர் கம் பண்ணுற விதமாக அந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாம் அப்படியே உரம் தென் அகெய் லைஃபுடைய ரியாலிட்டி இது தான் அப்படின்னு புரிஞ்சுட்டு நெக்ஸ்ட் அதே மாதிரி மிஸ்டேக்ஸ் நடக்காமல் நம்ம பார்த்துக்கணும் அப்படிங்கிறதா இந்த பால் போய்கிறது குட்டி போயம் மூலிமா ஜான் பேரிமேன் சொல்ல நினைக்கிறாரு அந்த யங் பாயோடைய தப்புனால் கையில் வச்சுருந்த ஒரு பால் வந்து மிஸ் ஆகி போயிடுச்சு அந்த பாயால் இன்னொரு பால் கூட வாங்க முடியும் அளவுக்கு அவர்கிட்ட அமௌண்ட் இருக்குது நிறைய பால்ஸ் கூட இருக்குது இருந்தாலும் அந்த புது பால் எல்லாமே அதை மிஸ் பண்ண அந்த பாலை ரீப்ளேஸ் பண்ணலை இல்லையா ஸோ அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி அந்த பையன் வந்து சீக்கிரம் உணர்ந்துருவான் அப்படிங்கிறத இந்த பாய்ட்டை இந்த பர்டிகுலர் பாய் மூலியமாக டெபிக் பண்ணுறாரு ஸோ இது வந்து லைஃப்புடைய ரியல் ட்ரூத்தை லேர்ன் ப பண்ண வைக்கிறதுக்கு ஒரு சான்ஸ் மாதிரி ஏன்னா அந்த பாய் வந்து அந்த லாஸ் அதையும் தெரிஞ்சிக்கணும் ஏன்னா அப்படி ஒரு தடவை நம்ம இழந்துட்டோம் அப்படின்னா அந்த ரிலேஷன்ஷிப் திரும்ப அதே மாதிரி அமையாது இல்லையா அந்த லைஃப் ரியாலிட்டியை அந்த பாய் உணர்றதுக்கு உண்டான மொமெண்ட் அப்படின்னு சொல்கிறாரு அண்ட் அனதர் ஒன் அந்த மிஸ் பண்ண பாலை வந்து ரொம்ப லாங் டைம் அவர் வச்சுருந்ததுனால தான் அதாவது நிறைய மொமெண்ட்டை விளையாடும் போது அந்த பாலை வச்சுருந்தனால தான் அந்த மெமரிஸெல்லாம் ரீகால் பண்ணி பார்த்தேன் இப்போ ரொம்ப சேடாக இருக்கார் ஏன்னா அந்த பால் வந்து நிறைய ஸ்வீட் மெமரிஸ் அவருக்கு கொடுத்துருக்கான் இருந்தாலும் இந்த வேர்ல்டு எல்லாமே வேர்ல்டு ஃபுல்லாகவே மெட்டீரியலிஸ்டிக் திங்ஸால தான் இருக்குது அந்த மெட்டீரியலிஸ்டிக் திங்ஸ் தான் வாழ்க்கைக்கு வந்து ஒரு கம்ஃபர்ட் ஜோன் அண்ட் லக்ஸுரியஸை கொடுக்குதுன்னு நினச்சிட்டு நம்ம ஃபீல் பண்ணுறோம் பட் அது கிடையாது ஃபஸ்ட்டு ஒன் நம்ம வந்து ரெஸ்பான்சிபிளாக இருக்கணும் அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லாததுனால தான் அந்த பாலை நான் மிஸ் பண்ணிட்டேங்கிறத அந்த பாய் உணர்கிற விதமாக இந்த சுச்சுவேஷன் அமைஞ்சிருக்குது ஸோ இது வந்து அந்த ஸ்மால் பாய்க்கு வந்து லைஃபுடைய ட்ரூத்தையும் ரியாலிட்டியும் டீச் பண்ணுற ஒரு மொமெண்ட் இருந்திருக்கு அப்படிங்கிறதையும் கிளியராக சொல்கிறாரு ஸோ இது வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான் பட் இந்த எக்ஸ்பீரியன்ஸ் மூலிமா லைஃபுடைய ஹார்ஷ் ரியாலிட்டி ஒன்ஸ் அதை நம்ம இழந்துட்டோம் அப்படின்னா அந்த சேம் திங் நம்ம ரீப்ளேஸ் பண்ணுறது கஷ்டமான விஷயம் அது வந்து பால்க்கு மட்டும் கிடையாது ஹியூமன் பீயிங் அதாவது பீப்புளுக்கும் பொருந்தும் ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷன் அமையாமல் நம்ம பார்த்துக்கணுங்கிறத ஜான் பெரிமேன் த பால் போயம் அப்படிங்கிற இந்த பர்டிகுலர் போயம் மூலிமா கிளியராக சொல்கிறாரு இதுதான் இந்த போயத்துடைய சமேஷன் ஸோ இந்த மாதிரி இங்கிலீஷ் லிட்ரேச்சர் ரிலேட்டட் வீடியோஸ் நிறைய பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க மறக்காம பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானில் க்ளிக் பண்ணுங்கள் அப்போ தான் போடுறேன் நிறைய வீடியோஸுடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும் தேங்க் யூ